my immense pleasure to welcome everyone to our beautiful venue for the web and mobile app launch of Royal Chicken, a new paradigm in the way chicken is. Very beautiful, multi-talented actress and singer, Miss Andrea Jeremiah, agricultural background, and they have a only common aim to provide quality chicken hygienically. This is their first aim. Number two aim is they want to make India malnutrition free. Number three is they want to provide employment to rural people. These three aims made them to start this company. Sir, please. We have to go to the next time. We have to go to the next மிக சிறப்பாக இன்னைக்கு லான்ச் பண்ணதில் இந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற எதையும் மக்களுக்கு ரீச் ஆனால்தான் அந்த காரியம் வெற்றியடை என்பதை இன்றைக்கு அது தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வகை நிகழ்வாக இருந்தாலும் அதை ரீச் பண்ணுற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்போடும் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னுடைய அருமை நண்பர் இவருடைய நாடு முழுவதும் இந்த ராயல் சிக்கன் இன்றைக்கு துவக்கப்பட்ட இந்த வேலையில் இது நாடு முழுவதும் பேசப்படுகின்ற தீபாவளியே ஹைலைட் சப்ஜெக்டாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகின்ற நிகழ்ச்சியாக நிச்சயமாக இந்த விழா அமைய வேண்டும். அதில் அவர்கள் இந்த துறையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க எங்க ஒரு தட்டு கட்டினா போன சார், உலக எங்கும் ராயல் சிக்கன் தான். மரியாதைக்குரிய நம்ம கடம்பூர் ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து ராயல் சிக்கனுடைய விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்து ஏற்படும் என்று சொன்னார். என்னுடைய மாவட்டம் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு அருகிலே இருக்கின்ற மெட்ராஸ் ஊராட்சியில் தான் இது உற்பத்தியாகிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள காரணம், 20 ஆண்டுகளுக்கு முன்பே நானும் இன்றைக்கு வரை கோழி பண்ணைகளை வைத்திருக்கின்றேன். அதனுடைய செயல்பாடுகள் எப்படி என்பது பற்றி எல்லாம் தெரியும். அந்த வகையில் ராயல் சிக்கனை உருவாக்கி இருக்கின்ற சுந்தரவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். இந்த ராயல் சிக்கன் அனைத்து பகுதிகளிலும் நற்பெயரை பெற்று தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் உடைய பாராட்டை பெற்று இந்த ராயல் சிக்கன் நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி சிறு மேகம் போலே மிதக்கிறேன்.